பீஸ்ட் தான் கேஜிஎஃப் வருது மாஸ்டர் பீஸ்ட் வருது எது பெஸ்டா இருக்குங்க எது ஃபர்ஸ்ட் வருது ட்ரைலர்ல தெரியும் பாரு தல நீங்க படத்துக்கு எல்லாம் வராத ட்ரைலர்லயே தெரிஞ்சிரும் எது மாஸ்டர் இப்ப பாரு விஜய் படனாலே வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க வந்து இப்போ மாஸ்டர் கத்துது இது வந்து எப்படி அந்த எந்த அளவுக்கு இருக்கும் ஃபைட்ஸ் எல்லாமே சாங்ஸ் எல்லாம் அவர் எப்படி வந்தாலும் மாஸ்டர் தான் ஃபைட்லாம் தேவையில்ல அவர் அவர் முகம் மட்டும் தெரிஞ்சால் போதும் வேற எதுவுமே தேவையில்ல நெல்சன் டைரக்ஷன் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து ரிலீஸ் எழுதியிருக்க வந்து டாக்டர் படம் பார்த்தீங்களா அது எப்படி இருந்துச்சு அதுக்கு வேற லெவலில் இருக்கும் அது நீங்கள் சாங்ஸ் கேட்டீங்களே எந்த அளவுக்கு தலை சூரத்தல்ல இதெல்லாம் பாட்டை கேளுங்க இப்போ வேணாலும் கேளுங்க இப்போ ட்ரெய்லர் மட்டும் பாருங்கள் இன்னும் ஒரு 6 மணிக்கு பாருங்கள் வீட்ஸை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே வீட்டில் சண்டை போட்டு ட்ரெய்லர் பார்க்க அண்ணா கூட வந்திருக்கேன் ரொம்ப பிடிக்கும் துல்லாத மனமும் துள்ளும் இது வரைக்கும் 187 தடவை நான் பார்த்துருக்கேன் அதை கணக்கும் வச்சுருக்கேன் இது வரைக்கும் டிவியில் போட்டது மட்டும் அந்த அளவுக்கு நான் ஒரு விஜய் ஃபேன் அவங்க டான்ஸ்னால பிடிக்கும் அப்புறம் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் படம் எப்படி இருந்தாலும் நாங்கள் அதை பார்ப்போம் அதுக்காகவே வருவோம் என்னமே மாசம் விஜய் ஆடினாலே மாசு தாங்க அதுக்கு தான் ஃபேன் என்ற விஜய் தான் இந்த படத்தில் சாங்ஸ் அவரை பாடியிருக்காரு வந்து அதுதான் ஜாலியா ஜிம்கானா நிறைய பாட்டு தான் பாடியிருக்காரு எல்லாமே மாசு தான் விஜய்னாலே மாசு அதுதான் விஜய் ஃபேன்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது வந்து இப்போ இந்த படத்துக்கு அந்த மாதிரி வருமா எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுவோம் எந்த பிரச்சனைக்காவது படம் நின்று இருக்கா தட்டி தூக்கி போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நல்லா எக்ஸ்பெக்டேஷன் தான் விஜய் படம் வந்தாலே நல்லா தானே போகுது ஃபேன்ஸ் நிறைய படம் தூக்கும்ல இதுதான் பீஸ்ட் தான் வரும் பீஸ்ட் தான் எது ஃபர்ஸ்ட் வருது ட்ரெய்லர்ல தெரியும் பாரு தல நீ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு எப்படியோ தளபதியை பார்க்கணும்னு சொல்லி தான் சீக்கிரமா வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நல்லா தான் வரும்னு நினைக்கிற படம் அப்படி தளபதினா கண்டிப்பா மாசா தான் இருக்கும் ஸோ சொல்லவே வேண்டாம் பிக்சரே இவ்வளோ பயங்கரமாக இருக்கே படம் எப்படி இருக்கோன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லுங்க ப்ரோ படம் எந்த அளவுக்கு ட்ரைலர் ப்ரோ வேற லெவலில் இருக்கும் ப்ரோ பாருங்க ப்ரோ கூட்டம் பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ கூட்டம் இருக்குது இன்னும் வெயிட்டிங் போகிறோம் பசங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டி நிற்கிறாங்க அவங்க ஒன்றும் வந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் பாருங்க பேனர்னா ரெடியாக இருக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு ப்ரோ ஓப்பன் ப்ரோ வந்துட்டோம் ப்ரோ ப்ரோ காலேருந்து கத்தி கத்தி தொண்டெல்லாம் போச்சு ப்ரோ அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் படம் ட்ரைலரை பாருங்க வேற லெவலில் இருக்கும் பாருங்க நெல்சன் நம்பலாம் ப்ரோ படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஸ்டில் ஒன்று வந்தது பார்த்தீங்களா அதை எதுக்கு இந்த செகண்ட் லுக் வந்தது பார்த்தீங்களா ப்ரோ அந்த துப்பாக்கி வச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் ப்ரோ தலைவலி அவ்வளோதான் ப்ரோ வார்த்தையே இல்லை ப்ரோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லுக் ஒன்று வந்தது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நெல்சன் டைரக்ஷனில் வந்து இந்த படம் வருதுன்னு சொன்னாங்க வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோஸ்லாம் நிறைய விட்டுருந்தாங்க வந்து அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய வந்தது அதெல்லாம் உண்டு அப்படின்னு ப்ரோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தாலே வேற லெவலில் இருக்கும் அனிருத்து பிச்சு கலைப்பிடுவா அரபி குத்து 250 மில்லியன் வியூஸ் வெறும் ஆடியோ லான்ச் ப்ரோ ஆடியோ லான்ச் இல்லை அதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது ப்ரோ ஆனால் வேற லெவல் படம் எக்ஸைட்மெண்ட் ப்ரோ இப்போ வந்து விஜய் படனாலே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும் அது வந்து ஓகேங்களா வந்து இப்போ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரோ என்ன தான் ப்ராப்ளம் தான் ரசிகர் நாங்கள் இருக்கோம் ப்ரோ நாங்கள் ஏன் ப்ரோ பை பண்ணோம்